இந்த மார்க்கெட் ரிசர்ச் பண்ணும்போது ஒரு சோம்பேறித்தனம் பிளஸ் ஃபுல் டைமாக பண்ணும்போது காசு இல்லை கையில், என்ன பண்ணுறது? சொல்ல போகிற ப்ராசஸை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ தைரியமாக நான் சஜஸ்ட் பண்ணலாம், நீங்கள் எந்த ஃபீல்டில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபீல்டில் இருக்கிற ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ் மார்க்கெட் பிளேயர் கிட்ட போய் வேலைக்கு சேருங்க. நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், 75,000 சம்பளம், ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் என்ன பண்ணுறது? இங்கே தான் பிளானிங் வருது. உங்கள் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டுக்கு தேவையானதை நீங்கள் முன்கூட்டியே சேவ் பண்ணி வைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 6-10 மாசத்துக்கு தேவையான சேவிங்ஸை நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கணும். பிளஸ் இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னது? நீங்கள் கற்றுக்க போகிற இடத்துல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யுங்க. ஈகோ துளியும் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு டவுட்டு, இந்த விசன் அப்படி இப்படிங்கிறாங்களே, அது என்ன? அதை நாளைக்கு பார்க்கலாம்.